Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எது பத்தினா கன்னி டாக் இன்ஃபர்மேஷன் கன்னி சிப்பிப்பாறை டாக் இன்ஃபர்மேஷன் பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம எந்த வீடியோ போஸ்ட் பண்ணாலும் எல்லா வீடியோஸில் கமெண்ட்ஸ்லையும் நாட்டு நாய்கள் பற்றி போடுங்க, கன்னி சிப்பிப்பாறை கும்பை ராஜபாளையம் பற்றி போடுங்கன்னு சொல்லி உள்ள கமெண்ட்ஸ் வரும். ஸோ அதுக்கு வேண்டி நாங்கள் இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ மட்டும்தான் இன்றைக்கி கொடுக்க போகிறோம். ஃபியூச்சரில் கண்டிப்பாக நிறைய நாட்டு நாய்கள் பற்றி உள்ள இன்ஃபர்மேஷனும் ப்ரீடிங் டிப்ஸ் அண்டு எப்படி வளர்ப்பு முறை இது மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் திருநெல்வேலி தூத்துக்குடி அங்கே நிறைய ப்ரீடர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட டேரெக்டாக போய் நமக்கு நல்ல நல்ல வீடியோ மேக் பண்ணி போடணும்ல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. தென் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, வாருங்க வீடியோக்குள்ளே அடி போகலாம். ஹலோ பிரதர், நம்ம வீடியோ பார்க்குற வியூஸ் வேண்டி உங்களோட நேம் அப்புறம் உங்கள் கெனல் நேம் அதுக்கப்புறம் கெனல் லொக்கேஷன் பட் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலுமே நம்ம புதுசாக வந்திருக்க வியூஸ் வேண்டி நம்ம சொல்லிக் கொடுங்க. அண்ட் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சிப்பிப்பாறை இன்ஃபர்மேஷன் இல்லையா? ஆமாம். அது என்ன பற்றி உள்ள இதுவும் டீட்டெயில்ஸும் சொல்லிக் கொடுங்க பிரதர். என் பேர் பிரபின். ஓகே. என் கெனல் வந்து கன்னியாகுமரியில் அமைச்சிருக்கு. ஓகே. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் புதுக்கடை. ஓகேங்களா? நம்ம ஒரு 5 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கோம். கெனல் வச்சிருக்கோம். ஆமாம், 5 இயர்ஸாக கெனல் வச்சுருக்கோம். ஓகே. பிரதர் கூட யார் உண்டு? அண்ணா. நம்ம ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட் தான். நம்ம அண்ணா சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அத நீங்க தனியா பண்ணதீங்களா? இல்ல இல்ல, ஃபேமிலி ரெண்டு பேரும் சேர்ந்து. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கலர் பண்ணிட்டீங்க. ஓகே ஓகே. அப்புறம் இந்த கையில வச்சிட்டு இருக்க இந்த சிப்பிப்பாறை. சிப்பிப்பாறை. ஆமா. இந்த சிப்பிப்பாறை டாக் பத்தி உள்ள ஃபுல் இன்ஃபர்மேஷன், இந்த ப்ரீடிங் டிப்ஸா இருக்கட்டும் இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும், அது அப்புறம் இந்த ஹைட் வெயிட் டிவார்மிங் எப்படி உங்க கனல்ல கொடுத்துட்டு இருக்கீங்க, அப்புறம் இதோட நேம். ஓகே. இவளுக்கு வயசு இப்போ 6 மந்த்ஸ் ஆகுது. ஓகே, 6 மந்த்ஸ். ஓகே. ஆமாம், நாங்கள் இது 4 மந்த்ஸாக இருக்கும்போது பாட் பண்ணோம். ஓகே. செமி அடல்ட்டாக பாட் பண்ணது தான். ஃபீமேல் இல்லை? ஆ, ஃபீமேல். இது ஃபீமேல். ஓகே. இது ஃபுல்லாக இந்தியன் ப்ரீட் இது எல்லாமே. ஓகே. மோஸ்ட்லி தமிழ்நாடு. ஆமாம், தமிழ்நாடு ப்ரீட். ஓகே. நம்ம மதுரை இந்த சைட்லலாம் ஒரிஜினல் ஆனது தான் இது. ஓகே. அப்புறம் டிவார்மிங் அதெல்லாமே நார்மலாக நம்ம ஃபாரின் ப்ரீடுக்கு எது பண்ணுறோமோ அது பண்ணுறது பெஸ்ட்டு. அதே மாதிரி தான். ஆமாம், அது பண்ணுறது பெஸ்ட்டு. அப்புறம் ரேபிஸு இந்த இன்ஜெக்ஷன்லாம் கன்ஃபார்ம் இதுக்கே போட்டு தான் ஆகணும் இன்ஜெக்ஷன்லாம். ஓகே ஓகே. இது ஃபுட்டெல்லாம் எப்படி பிரதர்? இப்போ மற்ற டாக்ஸ் மாதிரி இருந்தாலும் நிறைய எடுக்கிறது மாதிரி இருக்குமா, லேப் மாதிரியோ இல்லை ஷெப்பர்ட் மாதிரியோ அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப கம்மியாக எடுக்கிறது மாதிரி இருக்கும், இல்லை இது என்ன தான் எவ்வளோ தான் ஃபுட்டு கொடுத்தாலும் ஒபிஸ் ஆகாதா? அது பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் சொல்லி கொடுங்க பிரதர். இல்லை, இது ஃபுட் அதிகமாக எடுக்கும் ஆனால் ஒபிஸ் ஆகாது. சைஸ் இதுதான் சைஸ், ரொம்ப லீனாக தான் இருக்கும். நம்ம ஒரு டோபர் மேன் மாதிரி. ஆமாம், லீனாக தான் இருக்கும். நல்லா ஃபுட்டு நல்லா எடுக்கும் ஆனால் லீனாக தான் இருக்கும். இதோட மெயின் பர்பஸ் என்னன்னா வேட்டையாடுறது. வேட்டையாடுறது. ஆமா, முயல் மான் பன்றி. ஓகே ஓகே. இந்த மாதிரி வேட்டையாடுறது தான் இதோட வேலை. வேட்டை வேட்டைக்கு யூஸ் பண்ணாங்க. ஆமா ஆமா, சொல்லுங்க. வேட்டைக்கே யூஸ் பண்ணாங்க. முன்னாடி ராஜாக்கள் காலத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க வேட்டைக்கு. ஓகே. ஆனா இப்போ மோஸ்ட்லி யாரும் வேட்டை யூஸ் பண்றது கிடையாது. ஓகே. வீட்ல ஒரு செல்லும் கிடையாது இல்லையா? ஆமா. ஓகே. இப்போ செல்ல பிராணியா வச்சு வளக்குறாங்க எல்லாரும். எல்லாருக்கும் இப்போ இது மேல ஒரு கிரஷ் வந்துச்சு. ஓ, இந்தியன் ப்ரீட் வளக்கணும் அப்படின்ற ஒரு கிரஷ் வந்துச்சு. நம்ம ஊருக்குள்ள அடி, அதாவது திருநெல்வேலி தூத்துக்குடி அங்க எல்லாம் நிறைய பேர் இப்போ வேட்டை, சின்ன சின்ன வேட்டை அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஓகே. அப்புறம் இந்த இது இதோட கேரக்டர் எப்படி பிரதர்? உங்கள் கையில் இருக்க இந்த டாக்ஸ் பற்றின உள்ள ஒரு கேரக்டர் ஃபுல் ரிவ்யூ சொல்லி கொடுங்க. இதோட நேம் என்ன, அதை நீங்கள் சொல்லலை. ஆ, ஓகே. இவளோட நேம் வந்து டோரா. டோரா. ஓகே ஓகே, ஃபைன். ஓகே. கேரக்டர் எப்படி? கேரக்டர் டாக்ஸ் கூட எல்லாம் மிங்கிள்டா? ஆ, டாக்ஸ் கூட எல்லாம் மிங்கிள் ஆகும். ஆனால் கேட்ஸ் இந்த மாதிரி வேறு அனிமல்ஸ் எதுனா பார்க்கும்போது கொஞ்சம் அக்ரெசிவ் காமிக்கும். அப்போ அனிமல் அக்ரெஷன் உண்டு இல்லை? ஆமாம் ஆமாம், அதோட கேரக்டரே அதுதான். வேட்டையாடுறதுனால அது வேற அனிமல்ஸ் பார்க்கும்போது அது ஒரு மாதிரி அக்ரெசிவ் ஆகும். ஓகே ஓகே. மற்றபடி ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். நம்ம சின்ன வயசில் ட்ரெயின் பண்ணுறது பொறுத்து, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்துச்சுன்னா பார்க் பண்ணும். பார்க் பண்ணும். பைட்டிங் ஏதாவது? பைட்டிங் ரொம்ப இருக்காது, பண்ணும். நம்ம சின்ன வயசில் எப்படி ட்ரெயின் பண்ணுறோமோ அது மாதிரி. ஓகே ஓகே. அப்புறம் எப்படி இந்த இது இப்போது எல்லாரு கூட மிங்கிள்டாக இருக்கா? இப்போ சிப்பிப்பாறை நமக்கு நாட்டு நாயை பற்றி ரொம்ப இன்ஃபர்மேஷன் நாங்கள் இப்போ எங்கள் சைடில் எங்கள் கனலில் நாங்கள் வச்சது கிடையாது. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம ஒரு ஆசை உண்டு, கண்டிப்பாக எடுக்கணும், என்ன சீக்கிரம் எடுக்கும். பட் இது எப்படி மற்ற பெர்சன்ஸ் கூட எல்லாம் மிங்கிள்டாக இருக்குதா? ஆ, எல்லாருக்கிட்டும் ஈஸியாக மிங்கிள் ஆயிரும். ஓகே. ஆனால் ஓனர்ஸ்க்கு ரொம்ப லாயலாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப லாயலாக இருக்கும். நம்ம டோபர் மேன். ஆமாம் ஆமாம், அக்ரெசிவ்னஸும் இருக்கும், ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஓகே ஓகே. ஃபுட்டு அப்புறம் இதுக்கு எப்படி நீங்கள் இந்த எடுத்து வச்சுட்ருக்கீங்க இப்போ உங்கள் கெனலில்? ஃபுட்டுனால் நம்ம ஃபாரின் ப்ரீட்ஸ் எல்லாத்துக்குமே ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும்.
நான்வெஜ்ஜு எல்லாமே கம்பல்சரி கொடுத்தாகணும் கண்டிப்பாக. ஆனால் சிப்பி நம்ம இந்தியன் பிரீட் சிப்பிப்பாறை கண்ணி இதுக்கெலாம் அந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் கிடையாது கிடையாது, எது கொடுத்தாலும் சாப்பிடும். ஆனால் கொடுத்தா பெஸ்ட்டு தான், ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுத்தா பெஸ்ட் நல்லது தான், இருந்தாலும் எது கொடுத்தாலும் சாப்பிடுவது. மெயின்டெனன்ஸ் லெவலில் எப்படி பார்த்தாரு, இதுக்கு க்ரூமிங் ஏதாவது தேவைப்படுமா இல்லை இல்லை வேண்டாமா? இல்லை க்ரூமிங்லாம் தேவைப்படாது, தேவைப்படாது. மெயின்டெனன்ஸ் கம்மி, ரொம்ப கம்மி. இப்போ வீட்டில் ஒருத்தவங்க மெயின்டெனன்ஸ் கம்மியாக வளர்க்கணும், அவங்களுக்கு டைம் இருக்காது, அந்த மாதிரி யாரும் பெட் வளர்க்கணும், டாக்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்தியன் பிரீட்ஸ் ரெக்கமெண்ட். இந்தியன் பிரீட்ஸ் தமிழ்நாடு பிரீட். ஆமாம் சிப்பிபாறை. ஆமாம் ரொம்ப ரெக்கமெண்டட். ஏன்னா மெயின்டெனன்ஸ் கம்மி, அவங்களுக்கு க்ரூமிங் பண்ண தேவையில்ல, அவங்க வீட்டில் என்ன சமைக்கிறாங்களோ அதை வச்சாலே போதும், அதை சாப்பிட்டு லாயலாக இருக்கும். ஓகே ஓகே. இது நம்ம சிப்பிபாறை எப்படி பிரதர், நம்ம ரன்னிங் அப்புறம் இந்த ஜம்பிங் இதில் எல்லாம் நல்ல நிறைய ஒரு கேட்டகரி, நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம் யூடியூப்ல எல்லாம். அது எப்படி நீங்கள் ட்ரெயின் பண்ணீங்களா? இப்போ நிறைய பர்சன்ஸ் எல்லாம் இப்போ ஜஸ்ட் ஒரு பெரிய ஒரு குழி மாதிரி செட் பண்ணி இப்போ அதுக்குள்ளே அடி சிப்பிபாறை வச்சுட்டு தென் அதுக்கு அது அதை ஜஸ்ட் மேலே வர்றது மாதிரி பண்ணுவாங்க. அப்போது அதுக்கப்புறம் அதுக்கு நல்ல ஜம்பிங்லேயும் சுசரி. இப்போ இங்கே இருந்துட்டு ஒரு காமௌண்டு வரைக்கும் ரொம்ப அந்த மஸ்குலர் பாடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பற்றி சொல்லிக் கொடுங்க பிரதர். இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லீனாக இருக்கும், வெயிட்லெஸ். அது லெக் எப்போவுமே ரொம்ப லென்த்தாக இருக்கும், அதனால் ரன்னிங்கு ஜம்பிங் எல்லாமே ஈஸியாக இருக்கும். அதுக்கு அசால்ட்டாக எவ்வளோ தூரம் வேணால் ஓடிட்டே இருக்கும், நம்ம காரு எது முயல் போகிற ஸ்பீடுக்கு அசால்ட்டாக போய் முயல்லாம் பிடிச்சிரும். அதனால் ரன்னிங் ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக அதுவே அது அதோட பிளட் லைன்லேயே இருக்கும். நம்ம இவ்வளோ ஸ்பீடாக ஓடுறது ஜம்ப் பண்ணுறது எல்லாமே அதோட பிளட் லைனில் இருக்கும், நம்ம ட்ரெயின் பண்ணுன்ற அவசியம்லாம் கிடையாது. லைக் அப்போ ஒரு டாகில் ஒரு சீட்டா மாதிரி சொல்லலாம், மாதிரி சொல்லலாம் சொல்லலாம். நம்ம எந்த ஒரு ஃபாரின் ப்ரீடும் இதுக்கு காம்படிஷன் ஆட்டு இந்த ரன்னிங்லேயோ ரன்னிங் ஜம்பிங்லாம் முடியாது முடியாது முடியாது. அதெல்லாம் ட்ரெயின் பண்ணணும், இதுக்கு ட்ரெயினே தேவையில்லை, ஏன்னா அதோட பிளட்லேயே இருக்கும் நம்ம அதோட ஹண்டிங்கு ஜம்பிங் ரன்னிங். ஆமாம் ஆமாம் ஓகே ஓகே. அதெல்லாம் அது பிளட்லேயே இருக்கும், ட்ரெயின் பண்ணலைனாலும் பெஸ்ட்டாக தான் இருக்கும். அந்த ஹண்டிங்க்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னு சொல்லுவோம். உங்கள் ஃபேவரட் ஹண்டிங் என்ன சொல்லலாம்? நம்ம சிப்பிப்பாறை கண்ணி எல்லாமே ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா சிப்பிப்பாறைன்னா இந்த இந்த கலர் சொல்லுவாங்க, ஃபான் கலர். இப்போ கண்ணின்னு சொன்னால் பிளாக் கலரில் இருக்குது கண்ணின்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்புறம் இந்த பிளாக்கும் டேன் மிக்சர் ஆல்சோ வருது இல்லை, இந்த ஃபேஸில் மட்டும் இந்த பிளாக் அண்ட் அது கண்ணின்னு சொல்லுவாங்க. அது கண்ணி. ஆமாம் ஓகே. இந்த மாதிரி ஃபான் வருது, அப்புறம் பால் கண்ணின்னு சொல்லுவாங்க. பால் கண்ணி. ஆமாம் ஆமாம். அப்போ இது இது இந்த இந்த கலருக்கு என்ன சொல்லுவாங்க? இது செங்கன்னின்னு சொல்லுவாங்க. செங்கன்னி. ஓகே 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 பிரதர். இப்போ நீங்கள் இது பாட் பண்ணது எங்கே இருந்தது பிரதர்? இது நாகர்கோவில். இப்போ ரேஞ்ச் ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இந்த ரெசிபி பார்க்க போகிறது எவ்வளோ ரூபாய்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? பப்பீஸ் எல்லாம் இப்போ மேலே இருந்துச்சுன்னா 10,000 போகும். 10,000. ஓகே. ஃபீமேல் 8,000 போயிட்டுருக்கு. 8,000 போயிட்டுருக்கு. 8,000 ரோட் இல்லையா பிரதர்? ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. அப்போ டிரான்ஸ்போர்ட் எல்லாம் சொல்லி கொடுங்க பிரதர். நம்ம இப்போ நாட்டு நாய் வாங்கணும் ஜஸ்ட் இப்போ நம்ம சைட்லேயும் இப்போ எல்லாருத்தையும் கன்னியாகுமரி என் கேரளா சைட் எல்லாருக்கும் இப்போ ஒரு பப்பீஸ் மட்டும் எல்லாம் வந்துடுச்சு இல்லையா? இப்போ பாருங்கனால வெறும் விரும்பி எடுக்கிட்டாங்க. ஸோ இதுக்கு பப்பீஸ் எல்லாம் டிமாண்டிங் உங்கள் கேனல் விளையாட்டு கொடுக்குற விஷயங்களும் அதுவரும் டிரான்ஸ்போர்ட் அவைலபிளும் ஒன்று சொல்லி கொடுங்க பிரதர். நம்மக்கிட்ட நம்ம இது பாட் பண்ணவங்க அவங்க சரௌண்டிங்ஸில் தெரிஞ்சவங்க அந்த மாதிரி மதுரை திருநெல்வேலி இங்கெல்லாம் சரௌண்டிங்ஸ் தெரிஞ்சவங்க இருக்காங்க, எல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஏன்னா கேட்டாங்கன்னா அவங்ககிட்ட வந்து பாட் பண்ணி கொடுப்போம். நம்ம இந்தியன் பிரீட் செட் பண்ணுறது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். மோஸ்ட்லி இன்னொரு 6 months உள்ளே மொத்தமாக செட் பண்ணிடுவோம் ஃபுல் இந்தியன் பிரீட்ஸ். இந்தியன் பிரீட்ஸ். ஆமாம் நிறைய ஃபோக்கஸ் ஆமாம். இங்கே இதெல்லாம் எந்த இதெல்லாம் பண்ண போகிறீங்க? ராஜபாளையம் செட் பண்ணோம். கன்னி கோம்பை மண்டே டாக்னு ஒன்று இருக்கு. மண்டே மண்டே நாய் அதுவும் இந்தியன் பிரீட் தான். மோஸ்ட்லி அது யாருக்கும் தெரியாது. நானே இப்போ தான் நீங்கள் அப்படி ஒன்று இருக்கு, அது மோஸ்ட்லி யாருக்கும் தெரியாது. அதுவும் இந்தியன் பிரீட் தான். இதெல்லாம் செட் பண்ணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கும். ஓகே ஓகே. அப்போ ஃபியூச்சரில் கண்டிப்பாக நல்லா இந்தியன் பிரீடிங் பெற்ற ஒரு இதுவும் கேனலில் பார்க்குறேன். ஆமாம் கண்டிப்பாக பிரதர். நீங்கள் கேனல் சைடில் நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக பண்ணிட்டுருக்கீங்க. நம்ம சேனலோட சப்போர்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு எப்பவும் இருக்கும். மேலும் நமக்கு இந்த சிப்பிபாறை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ஹண்டிங் சொன்னீங்க. ஓகே. இது இப்போ ட்ரைனிங் எல்லாம் எப்படி பிரதர், மற்ற டாக்ஸ் மாதிரி ஃபாரின் டாக் ப்ரீட்ஸ் மாதிரி இப்போ ஈஸியாக கேச்சப் பண்ணி நமக்கு அந்த கமாண்டிங் செக்ஷனில் ஒபீடியன்ஸ் செக்ஷனில் கொண்டு வர முடியுமா? அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா இல்லை கொஞ்சம் ரேராக கொஞ்சம் கஷ்டமாக ட்ரைனிங் செக்ஷனில் இது அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை அப்படிலாம் கிடையாது, எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். மோஸ்ட்லி இந்த லேப் ஜெர்மன் ஷெப்பர்ட் இதெல்லாம் ஈஸி ட்ரைனபிள், இதுவும் சேம் தான், அதே சேம் கேரக்டர் தான், ஈஸி ட்ரைனபிள் தான். ட்ரெயின் பண்ணலாம், ஈஸியாக ட்ரெயின் பண்ண, அதோட அதிகமாக ஈஸியாக ட்ரெயின் பண்ணலாம் இதான் சொல்ல முடியும். ஓகே. ஈஸி ட்ரெயினபிள். அப்படி அக்ரெசிவாக இருக்கும், ஓரளவு அக்ரெசிவாக இருக்கும், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பார்க்கும்போது அக்ரெசிவாக இருக்கும். அது நம்ம ட்ரெயின் பண்ணி இந்த வேட்டையாடுறது நல்ல ஒரு வாட்சிங் சென்ஸ். வாட்சிங் சென்ஸ். ஆமாம் ஆமாம். நம்ம இப்போ வீட்டில் கூட நம்ம கோழி எதனா வளர்க்குறாங்கன்னா கோழியை பார்க்கும்போது அக்ரெசிவ்னஸ் காமிக்கும், ஸ்டார்டிங்கில் காமிக்கும், அப்புறம் ஒரு நம்ம சொல் ட்ரெயின் பண்ணோன்னா அதுவும் புரிஞ்சுக்கும், ஓ நம்ம வீட்டில் உள்ளவங்க அதுவும் பண்ணக்கூடாது அந்த மாதிரி புரிஞ்சுக்கும். ஆனால் வெளியிருந்து எதுவும் அனிமல்ஸ் எதுனா வந்துச்சோ பூனை அந்த மாதிரி இருந்தால் வந்துச்சுன்னா ரொம்ப அக்ரெசிவ் காமிக்கும், எதுவுமே அலோவ் பண்ணாது.
உங்க வீட்டில் ஏதெங்களும் இந்த சிப்பிப்பாறை பற்றி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கா, அதை பற்றி நம்ம வியூஸ் வேண்டி சொல்லுவோம். இப்போ மற்ற இப்போ இந்த அனிமல் அக்ரஷன் சொன்னீங்க, இப்போ ஒரு சின்ன ஒரு கோழி ஆறு சின்ன ஒரு ஏதெங்கிற ஒரு திங்ஸ் இது ஹன் பண்ணியிருக்கா, அந்த விஷயங்களை சொல்லிக் கொடுங்க நம்ம வியூஸுக்கு வேண்டி. ஸ்டார்டிங்கில் இதை எடுத்துகிட்டு வந்த டைமில் கோழியெல்லாம் ஒன்று ரெண்டு கோழியெல்லாம் சாப்பிட்டுருச்சு. ஓகே, இங்கே ஹன் பண்ணிட்டு எடுத்துங்க. ஆமாம், செமி அடல்ட்டாக எடுத்தோம், ஃபோர் மந்த்ஸ் எடுத்தோம், இப்போ சிக்ஸ் மந்த்ஸ் சாப்பிட செஞ்சுட்டு சாப்பிடுச்சு. ஆமாம், கோழி பெரிய கோழி தான், பெரிய கோழி தான். ஓகே ஓகே, இப்போ பரவாயில்ல, இப்போ பழகிருச்சு எல்லாருக்கும். இப்போ வெளியே பூனை எதுனா வந்தால் மட்டும் கொஞ்சம் அக்ரஸிவ் காமிங்க, மற்றபடி வீட்டில் எதுவுமே எதுவும் பண்ணாது, அமைதியாக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், நம்ம சிப்பிப்பாறை பொறுத்த வரைக்கும் அப்போ நீங்கள் பெஸ்ட்டான ஒரு திங்ஸ் என்னன்னா, நீங்கள் பப்பிலேருந்தே வாங்கி இது பண்ணுறது பெஸ்ட்டான ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா பிரதர்? ஆமாம். அப்போ இந்த மாதிரி இந்த ஹண்டிங் இதில் இப்போ ஃபஸ்ட்டே பழக்கப்படுத்துறது ஒரு இதாக இருக்கும் இல்லையா பிரதர்? ஃபஸ்ட்டே பழக்கணும்னா நம்ம ஈஸியாக இருக்கணும், வீட்டில் வேற அனிமல்ஸ் எதுவும் டேமேஜ் ஆகாது, இல்லை கன்ஃபார்ம் அக்ரெசிவாக இருப்போம் வேறு அனிமல்ஸ் கிட்ட. ஓகே, வேறு அனிமல் மீன்ஸ் இப்போ வேறு டாக்ஸ் கூட எப்படி அப்படின்னா மிங்கிள்டா? மிங்கிள் தான், பப்பி எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் அடல்ட்டாக எடுத்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். ஆமாம், அக்ரெசிவ் காமிக்கிற மாதிரி சொல்லலாம் இல்லையா, ஒன் மேன் கிங் மாதிரி. ஆ, விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது இப்போ நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இந்தியா ஃபாரின் ப்ரீட்ஸை பற்றி தெரிஞ்ச அளவுக்கு நிறைய பர்சன்ஸுக்கு உண்மையை சொல்ல போனால் தெரியாது, தெரியாதாம். பட் நமக்கு இப்போதைக்கு இப்போ நல்ல ஒரு ஹைப்லேயும் நல்ல ஒரு ஃபேமஸும் ஆகிட்டு வருது நம்ம இந்தியன் ப்ரீட்ஸ், அதோட கேரக்டர் இருக்கட்டும், அதோட ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டு. அப்புறம் பிரதர் இம்யூனிட்டி லெவல் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமாம் ஆமாம், அதை பற்றி சொல்லிக் கொடுங்க பிரதர் நம்ம நாட்டு நாய்களை பற்றி. இம்யூனிட்டி லெவல்னா அதிகமாக தண்ணி குடிக்கும் இது எப்போவுமே. ஓகே, அந்த இந்தியன் பிரீட்ஸ் எல்லாமே அதிகமாக தண்ணி குடிக்கும். ஓகே ஃபைன், எப்பவுமே இம்யூனிட்டி லெவல் அதிகமாக இருக்கும், எவ்வளோ தூரமாக ஓட சொன்னாலும் டயர்டாகாமல் ஓடிட்டே இருக்கும், ஓடிட்டே இருக்கும். நம்ம ஃபாரின் பிரீட்ஸ் எல்லாம் அப்படி பண்ணாது, எல்லாத்தையும். ஆமாம், மூச்சு வாங்கும், இதுக்கு அந்த இம்யூனிட்டி லெவல் அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரென்த் அதிகம், ரன்னிங் ஸ்பீட் அதிகம், எல்லாமே அதிகமாக தான் இருக்கும் இதுக்கு. ஓகே, அப்போ ஈஸியாக அந்த டிசீஸ் எல்லாம் வந்து அட்டாக் எல்லாம் பண்ணும், டிசீஸ் எல்லாம் வராது. ஆனால் வேக்சினேஷன் அப்புறம் ரேபிஸ் இன்ஜெக்ஷன் இதெல்லாம் பண்ணுறது கரெக்ட் பண்ணணும். ஆனால் இருந்தாலும் அந்த இம்யூனிட்டி லெவல் நம்ம தமிழ்நாடு இந்த பாரம்பரியத்தில் இருந்து வந்ததுனால நிறைய விஷயங்கள் ஈஸியாக அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும், இது மாதிரி விஷயங்கள் உண்டு இல்லை. ஓகே பிரதர், அப்போது இன்றைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சிருச்சு இல்லையா நமக்கு? ஓகே, மேலும் நமக்கு அடுத்து வேறு எந்த விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் இந்த உங்கள் கெனலில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நம்ம அடுத்த வீடியோஸ் எதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். நம்ம ஜெர்மன் ஷெப்பர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அந்த ஸ்ட்ரெட் டாக். ஆமாம், ஓகே, அது பற்றி. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பப்பீஸ், பப்பீஸ், ஆ பப்பீஸ் இன்ஃபர்மேஷன் பண்ணலாம். ஓகே ஓகே பிரதர், தேங்க்யூ. ஓகே கைஸ், இன்றைக்கி நீங்கள் பார்த்த கன்னி சிப்பிப்பாறை டாக் இன்ஃபர்மேஷன் பற்றின வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நம்புகிறேன். மேலும் இது மாதிரிப்பட்ட டாக் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு அண்ட் பெட் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்டில் இந்த லைட் செட்டிங்ஸை பற்றி கேட்குறீங்க. ஷுவராட் நம்ம இப்போ ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பண்ணிகிட்ருக்கு, ஸோ இந்த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி ஒர்க்ஸ் இப்போது ரெகுலராக போயிட்டுருக்கனால நான் வீடியோ ஷூட் பண்ணுற மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 PM டு ஒரு 7 PM 8 PM வரைக்கும் போகும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 hours டாக் ஷூட் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பேசுகிறது இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு வேண்டி தான் நாங்கள் இந்த லைட் செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி இது பண்ணுறோம். பட் இன்னொரு 2 or 3 வீடியோஸ் கூட அப்படி தான் இருக்கும். பட் கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல ஒரு அவுட் என்ன கொடுக்க முடியுமோ அதான் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு அவுட் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, தேங்க்யூ.